Hello friends, welcome to our channel Easy and Grand Food. Wish you a happy Valentine's Day to all. Love your enemies, love your family, love your food and health. இன்னைக்கு நம்ம ஆப்கானி சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப கொஞ்சமான பொருட்கள் தான் தேவைப்படும், சுலபமாக செய்திடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்கானி சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். சிக்கன் 1.5 கிலோ. சிக்கன் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே வெட்டி வாங்கிக்கோங்க. தயிர், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 25-30 எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னே ஒரு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் ஊற போட்டு எடுத்திருக்கேன். உப்பு, கசூரி மேத்தி, நல்ல மிளகுத்தூள், தாளிக்கிறதுக்கு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, எண்ணெய், ஃப்ரெஷ் க்ரீம், கொத்தமல்லி இலை 1 கட்டு, 1 லெமன். இப்போ மிக்சர் ஜாரில் 1 கப் தயிரும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கு முந்திரி பருப்பையும் போட்டு நம்ம நைஸாக அரைக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் தயிரை மிக்சர் ஜாரில் கொட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் தட்டிடலாம். இனி நம்ம இதை ரொம்ப நல்லா நைஸாக அரைச்சிட்டு வர போகிறோம். அரைச்சிட்டு வந்திருக்க தயிர், முந்திரி பருப்பு பேஸ்ட்டும் மசாலாவும் சிக்கனில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். முந்திரி பருப்பு பேஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப 2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் 1 லெமன். இப்போ கலந்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் சிக்கன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சிக்கனை மசாலா கூட நல்லா பரட்டி வச்சாச்சு. இனி 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வைக்க போகிறோம். இப்போ சிக்கனை 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு. இனி நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணணும். அங்கே எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ
எண்ணெய் சூடாயிச்சு இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் உள்ள போட்டுறலாம் தீயை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் 30 செகண்ட் 30 செகண்ட் வேக விட்டுட்டு இருக்கிறோம் இப்போ சிக்கன் ரெண்டு சைடும் நல்லா வெந்துச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ஒரு டைம் தீயில் வச்சு சுட்டு எடுத்துடலாம் இது ஜஸ்ட் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக தான் ரெண்டு சைடும் சுட்டு எடுத்துடணும் இது வேண்டான்னா இந்த ஸ்டேஜை ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ப்ராசஸ் வேண்டான்னு இது ஆப்ஷனல் தான் ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கனில் நம்ம ஸ்மோக் பண்ணி எடுத்தாச்சு இனி ஃப்ரை பண்ணி மீதி வச்சுருக்கிற எண்ணெயில் 1/4 கிராம் ஏலக்காய் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கனை திரும்பவும் அதில் ஆட் பண்ண போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கிராம் ஏலக்காயை சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்க சிக்கன் அதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம சிக்கன் ஆட் பண்ண பிறகு மீதி இருக்கிற கிரேவியும் அதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம சிக்கனில் கொதிச்ச தண்ணி 1/2 கப் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுடலாம் இப்போ சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு அதில் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிடலாம் இப்போ சிக்கன் நல்லா ஃபுல்லாக வெந்துட்டு இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு சரியாக இருந்தனா கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம் இப்போ சுவையான ஆப்கானி சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம யமானி ரொட்டி கூட சர்வ் பண்ணிடலாம் இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்